வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஓப்பன் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம், உப்பு, 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சிறிதளவு, இஞ்சி பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து அரைச்ச விழுது 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் சாஸ் இருக்கும் இல்லையா, அது சேர்த்துருக்கோம். அது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தகுந்த அளவு, இன்னும் காரம் சாப்பிடக்கூடியவங்க 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது சுத்தப்படுத்திய கோழி இறைச்சிகளை இதில் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் வதக்கிக்கிட்டோம். சில்லி சாஸ் இல்லாதவங்க நீங்கள் பச்சை மிளகாவே அப்படியே சேர்த்துக்கலாம், கட் பண்ணி இல்லைன்னா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி, பெரிய வெங்காயம், மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து அரைச்ச ஒரு கலவையாக இதில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் போல் மல்லித்தலை சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதோட இந்த கலவையோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி, கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 10 நிமிஷம் அதிக தீலையும் 10 நிமிஷம் குறைந்த தீலையும் வச்சுட்டு இப்போது வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு இது நல்லா வேக வச்சிடலாம். மிளகு சீரகத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா வெந்துச்சுங்க. சுவையான கோழி கிரேவி, சிக்கன் கிரேவி தயார்.